படையப்பாவாக மாறிய ரஜினிகாந்த் கந்தனுக்கு அரோகரா கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இனிமேலாவது மதத்துவேசமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும். ஒழியனும் எல்லா மதமும் சம்மதமே கந்தனுக்கு அரோகரா என்று படையப்பா பாணியில் நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட் செய்துள்ளார். கந்த சஷ்டி கவசம் குறித்து அவமதிப்பு செய்து சமூக ஊடகங்களில் வீடியோ பதிவு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் இயங்கி வந்த நாத்திகன் என்ற சுரேந்திரன் கைது செய்யப்பட்டார். அவரை வரும் 30ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலின் ஒளிப்பதிவாளர் சோமசுந்தரம் மற்றும் வீடியோ எடிட்டர் குகன் ஆகிய இரண்டு பேரையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி ரோஸ்லின் துறை முன்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் பிரபலங்கள் பல பேரும் கந்த சஷ்டியை அவமதிப்பாக பேசிய கருப்பர் கூட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கந்தனுக்கு அரோகரா கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இனிமேலாவது மதத்துவேசமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும். ஒழியனும் எல்லா மதமும் சம்மதமே கந்தனுக்கு அரோகரா என்று நடிகர் ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் செய்துள்ளார்.